நண்பர்களே இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். குழந்தைங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் லீவில் இருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கிறேன். என்னென்னா தோட்டத்தில் கொஞ்சம் வெண்டை பயிர் வச்சுருக்கிறோம். அது கூடவே அது ஊடு பயிராக கூட அந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கிறோம். மலைப்பகுதியில் வாழ்கிற மக்கள் இன்னும் கூட கிழங்கு வகையில் சாப்பிட்டு தான் நல்ல திடகாத்திரமாக இருக்கிறாங்க. நான் மரபெல்லாம் மறந்து போயிட்டு பிள்ளைங்களுக்கு வேறு மாதிரியான பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள்லாம் கொடுத்து அவங்களுடைய உணவு முறையே மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு என்ன மாதிரி உணவுன்னு தான் நல்லாயிருக்கும், அதில் என்னென்ன விட்டமின்லாம் இருக்குது, அது எந்த அளவுக்கு சக்தியாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சு கொடுக்குறத விட சுட்டு சாப்பிடும்போது அதனுடைய நிலைமை வேறு, ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்றது. இப்போது அந்த தோட்டத்துக்குள்ளே அந்த கிழங்கு எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு தோண்டி பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இதுதான் அந்த சக்கரவள்ளி கிழங்குடைய செடி. இது கூட ஊடு பயிரை வச்சுருக்கிறோம். பரவாயில்ல, கிழங்குலாம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இங்கே வயக்காட்டிலேயே கிடைக்கிற பொருளை வச்சு சுட்டு எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கழுவுறதுக்கு நம்ம தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகிறோம். பாருங்க, இப்போ போயிட்டு நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதை அவிச்சும் சாப்பிடுவாங்க, குழம்புகளையும் கட் பண்ணி போடுவாங்க சக்கரவள்ளி கிழங்கு. ஆனால் இருந்தாலும் சுட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப ஹெல்த்தி, நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். அதில் இருக்கிற அந்த சத்துக்கள்லாம் போகாமல் இருக்கும். இப்போ நம்ம அது வெந்துட்டுருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இதை உடச்சி பார்க்கலாம், நல்லா வந்திருக்காங்க. பாருங்க, ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கு. இதை வளர்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. அது எலும்புக்கு உண்டான சத்துக்களில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. இதில் பார்க்குறப்போ ரொம்ப அருமையாக சுவையாகவும் இருக்கும். இது வந்து இதை பாப்பாக்கிட்ட கொடுக்குறேன். இந்த மருந்தில்லா உணவு இது கொடுக்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.